வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் நான் பத்து தடவை கரு ஏசூர்யா பதினான்கு தடவை நிராகரித்திருக்கின்றோம் இந்த பிரதமர் பதவியை இதை குறிப்பிடுகின்றார் சஜித் பிரேமதாசா தொடர்பான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம் வாருங்கள் தனக்கு பத்து தடவைகளும் சபாநாயகர் கரு யேசூரியாவுக்கு பதினான்கு தடவைகளும் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டும் தாம் இருவரும் அதனை நிராகரித்ததாக தகவல் வெளியிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசா கடந்த ஐம்பது நாள் அரசியல் பரபரப்பின் போது கட்சிக்குள் தான் இழந்திருந்த இடத்தை சாதுரியமாக மீளக்கப்பற்றியுள்ள சஜித் பிரேமதாசா தற்போது கட்சியின் நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றார் மைத்திரிபால சிறிசேனா ரணிலை நீக்க முன்பாக சஜித் மற்றும் சூர்யாவுக்கு பிரதமர் பதவியை வழங்க தீவிர முயற்சி செய்துள்ளமை பற்றியே சஜித் இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை தாவாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே முன்னோடியாக இருந்த ரங்கே பண்டாராவுக்கு ஹெரின் பெர்னாண்டோவுக்கு தனது உரையின் போது நன்றி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடயம் மைத்ரிபால சிறிசேனா சஜித் பிரேமதாசாவை பத்து தடவையும் கரி ஏசூர்யாவை பதினான்கு தடவையையும் பிரதமர் பதவியை கொடுப்பதற்கு கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை என்று வெல்கம் தமிழ் டிவியினோடாக உங்களுக்கு தந்திருந்தோம் உமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை உமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்